மூன்றாவது அணி அமைக்க முயலும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் நடவடிக்கைகளால் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகட்டும் அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஆகட்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து பேசுவது வெகுவாக குறைந்துவிட்டது. ஏழு கட்டங்களாக நடைபெறும் லோக்சபா தேர்தலில் எஞ்சியிருப்பது இருகட்ட தேர்தல்கள்தான். எனவே தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் குறித்து இப்போதே வியூகங்கள் வகுக்கப்பட ஆரம்பித்துள்ளன. இதில் முன்னிலையில் இருப்பவர் சந்திரசேகர ராவ். காங்கிரஸ் பாஜக ஆகிய இரு கூட்டணிகளுக்குமே ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காவிட்டால் மூன்றாவது அணி மூலமாக ஆட்சியை நிர்மாணிக்க முடியும் என்று கருதுகிறார் சந்திரசேகர ராவ். ஏற்கனவே கேரள முதல்வர் பினராயி விஜயனை சந்திரசேகர ராவ் சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக முதல்வர் குமாரசாமியை அடுத்ததாக சந்திரசேகர ராவ் சந்திக்க உள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திரசேகர ராவ் சந்திக்க நேரம் கேட்ட போதிலும் ஸ்டாலின் நேரம் ஒதுக்கவில்லை என தெரிகிறது. வடகிழக்கு மாநிலங்களிலும் சந்திரசேகர ராவ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்றாவது அணி அமைக்க ஆதரவு கேட்க உள்ளார் என தெரிகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மேற்கு வங்கத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது மம்தா பானர்ஜியை அதிகம் விமர்சித்து பேசவில்லை. ஆனால் மார்ச் 23 மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மம்தாவை கடுமையாக சாடியிருந்தார். வேலை வாய்ப்புகளை மம்தா அரசு உருவாக்கவில்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வன்முறையில் ஈடுபடுவதாகவும் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார். மோடிக்கு ஈடாக மம்தாவும் ராகுல் காந்திக்கு தாக்கலுக்கு உள்ளானார். ஆனால் இப்போது எல்லாம் மாறிப்போய்விட்டது. நேற்று ராகுல் காந்தி புருலியா பகுதியில் பிரச்சாரம் செய்த போது சற்று தொலைவில் உள்ள பகுதியில்தான் மம்தாவும் நேற்று பிரச்சாரம் செய்ய நேர்ந்தது. ஆனால் அவரும் கூட ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்யவில்லை. காங்கிரஸை கூட ஓரளவுக்கு தான் விமர்சனம் செய்தார். பழைய ஆக்ரோஷம் அவரிடம் இல்லை. ஆனால் பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர் அமித்ஷா ஆகியோரைத்தான் வறுத்தெடுத்து விட்டார். சந்திரசேகர ராவ் எடுத்து வரும் மூன்றாவது அணி உருவாக்கத்திற்கான முயற்சிகள், அதிலும் குறிப்பாக இடதுசாரிகளை மூன்றாவது அணியில் இணைக்க அவர் எடுத்துள்ள முயற்சிகள் மேற்கு வங்க தேர்தல் களத்தில் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டன என்பதைத்தான் மம்தா மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவரின் தேர்தல் பிரச்சார துணி காண்பிக்கிறது. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ஒரு விஷயத்தை இந்த இரு தலைவர்களும் கையில் எடுத்து விட்டதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்.